வணக்க மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான வெப்சைட்டு தான் ரிவீல் பண்ண போகிறேன் அதாவது இந்தியாஸ் நம்பர் ஒன் பெஸ்ட் வெப்சைட் ஓகேவா ஸோ இந்த ஒரே ஒரு அர்னிங் வெப்சைட்ல நான் டெய்லி எவ்வளோ இன்கம் ஆன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் டெய்லி டெய்லி நான் வந்து ஐயாயிரம் ஆயிரம்னு சொல்லி ஆன் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டீன் அதாவது எயிட்டீன் பதினெட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு ஐயாயிரம் ரூபா பேமெண்ட் வித்ரா பண்ணியிருக்கேன் பத்தொம்போதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரூவா வித்ரா பண்ணியிருக்கேன் முக்கியமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாயிரரூவா பேமெண்ட் நான் வந்து வித்ரா பண்ணியிருக்கேன் ஓகேவா இது போல் ரெகுலரான இன்கம் நீங்கள் டெய்லி ஆன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஓகேவா ஏன்னா அந்த அளவுக்கு இதில் ரிஸ்க்கே இல்லாமல் ஒரு ஒருத்தராலையும் நான் சம்பாதிக்க முடியும் ஏன்னா என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணி கேட்ட ஒரே விஷயம் ப்ரோ நீங்கள் மட்டும் எப்படி இந்த ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்வின் வெப்சைட்டில் டெய்லியும் ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறீங்க எங்களுக்கு சொன்னால் நாங்களும் ஆன் பண்ண முடியலை இந்த மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க ஓகேவா இந்த ஃபாஸ்ட்டுவின் வெப்சைட்டுக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முப்பது ட்ரிக்கு மேலே நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்வின் வெப்சைட்டோட அஃபிஷியல் ப்ரிடிக்ஷன் குரூப் இருக்குது ஓகேவா அதுலேயும் உங்களை நான் வந்து ஜாயின் பண்ணிவிடுறேன் ஸோ அளவுக்கு அந்த ப்ரொடிஷன் குரூப்லேயும் சூப்பரான ப்ரிடிஷன் கொடுக்குறாங்க அண்ட் இதில் அந்த டெக்னிக் ட்ரிப் அண்ட் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்லாம் சொன்னேன் இல்லையா அதுவுமே கிட்டத்தட்ட முப்பது நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஓகேவா ஸோ அந்த முதல் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா ஒரு வீடியோவில் ஒரு டிப்ஸு ஒரு டெக்னிக் ஸோ அதை தான் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் அதை உங்களால் யூஸ் பண்ண முடியும் ஓகேவசோ அதனால் அடுத்து வரக்கூடிய ஃபியூச்சர் வீடியோஸெலாம் நான் வந்து ஒன் பை ஒன் அந்த ட்ரிக் வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா அண்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து ஆறாயிரம் ரூபா பேமெண்ட் வித்ரா பண்ணிவிட்டுருக்கேன் ஓகேவா ஸோ இந்த பேமெண்ட் உங்களுக்கு லைவாக நான் வித்ரா பண்ணி காட்டுறேன் ஸோ அதாவது இப்போ நான் ஷோ பண்ணிகிட்டு இருக்க பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு லைவாக ஃபஸ்ட்டில் வந்து நான் வந்து வித்ரா பண்ணி எனக்கு ரிசீவ் ஆகிற பேமெண்ட் ப்ரூஃப் ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய நம்பர் ஒன் சூப்பராக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிக்கை பார்க்கலாம் ஸோ அதில் வந்து அந்த அந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் தாராளமாக டெய்லியும் ஐயாயிரம் இல்லைங்க அதுக்கு மேலே கூட ஆன் பண்ணலாம் நான் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் ஒர்க் பண்ணுறேன் இதில் என்னோட ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒர்க்கிங்க்கே எனக்கு டெய்லியும் ஐயாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் சொல்லி நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் மினிமம் ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள் பத்தாயிரங்கிறது அசால்ட்டாக சம்பாதிக்க முடியும் ஓகேவா ஓகே அந்த ட்ரிக்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ண மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டுருக்கீங்க ஸோ மறக்காமல் பண்ணிட்டு பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பைலைக்கான பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுற புது புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன ஒரு அப்டேட்டாக இருக்கட்டும் நம்ம டெலிக்ராம் சேனலில் ஷேர் பண்ணிடுவோம் லைக் ஒரு நியூஸ் சேனல் முறை நான் அந்த டெலிகிராம் சேனலில் ரன் பண்ணியிருக்கேன் பிகாஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதாவது காலையில் என்ன வெப்சைட் ஆகுது ஈவினிங் என்ன வெப்சைட் ஆகுது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே தான் எல்லா பேமெண்ட் ப்ரொஃபை நான் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஷேர் பண்ணக்கூடிய முக்கிய காரணம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு விருப்பம் இருக்கிறவங்க மறக்காம நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம லைவான வித்ராவல் ப்ரூஃப் பார்த்துடல ஓகே ஸோ அதாவது நீங்கள் ஆயிரம் ஆறாயிரம் பேமெண்ட் வித்ரா பண்ணணும் இல்லையா ஸோ அந்த பேமெண்ட் எனக்கு கிரெடிட் எவ்வளோ நேரத்தில் கிரெடிட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ப்ரூஃபோட பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் சூப்பரான மெத்தடுங்க நம்பர் ஒன் மெத்தட்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் டெய்லியுமே தரமான இன்கம் ஆன் பண்ணலாம் அடுத்து நான் உங்களுக்கு லைவாக ஷோ பண்ண போகிறேன் ஓகேவா சரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆறாயிரரூவா பேமெண்ட் நான் வந்து வித்ரா பண்ண போகிறேன் ஆயிரம் அமௌண்ட் என்டர் பண்ணிவிட்டு கீழே வித்ராவல் அப்படிங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஆறாயிரூபா பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வித்ரா பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு நூற்றி இருபது நிமிஷத்துக்குள்ளார என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நூற்றி இருபது நிமிஷம்னா ரெண்டு மணி நேரம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளார சென்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப ஹையஸ்ட்டு டைம் ஓகேவா மினிமம் ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளார பேமெண்ட் வந்து கொடிட் ஆடா ஓகேவா சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு செக் பண்ணி பார்க்கலாம் வித்ராவல் ரெக்கார்டு ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ப்ராஜெக்டிங்ல இருக்குது எனக்கு ரூபா பேமெண்ட் ஒத்துரா பண்ணியிருக்கேன்னா இருபதாம் தேதி ஸோ ஃபீஸ் போக எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆக வேண்டியது இருக்குது ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா கிரெடிட் ஆகணும் ஓகேவா அண்ட் அது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே பேமெண்ட் கிரெடிட் ஆகிடுச்சி பேமெண்ட் எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிட்டுருக்கேன் ஸோ இருபதாம் தேதி ஐயாயிரத்தி எட்நூத்தி இருபது ரூபா பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு சூப்பரான பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு மெனிங் வெப்சைட் ரிஸ்க் இல்லாத வெப்சைட்னா கண்டிப்பாக இதை தான் நான் வந்து சொல்லுவேன் ஓகேவா சரி ஓகே அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ பதினெட்டாம் தேதி ஒரு பேமெண்ட் எடுத்திருக்கேன் நேற்று ஒரு பேமெண்ட் எடுத்திருக்கேன் இன்றைக்கி ஒரு பேமெண்ட் எடுத்திருக்கேன் எவ்வளோ இன்கம் பாருங்கள் டெய்லி ஐயாயிரம் பார்த்தேன்ட்டு ஸோ நான் நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஆன் பண்ணிட்டுருக்கேன் அந்த மெத்தடு தான் அப்படியே உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் அதை நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களாலேயே ஆன் பண்ண முடியும்ல ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா சரி ஓகே இப்போ வாங்க எப்படி நம்ம அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே கை ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டோட ஃபாஸ்ட் டெபின் வெப்சைட்டோட லிங்க்கை நான் வந்து கொடுக்குறேன் ஓகேவா ஸோ அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் நான் நம்ம பிளாகுக்குள்ளார போகும் போல் பிளாக்ல கீழே ஸ்கால பண்ணிட்டு வந்தீங்கன்னா க்ளிக் கேட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வழக்கம் போல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் நம்ம இதில் டெய்லி செக் இன் பண்ணி ஆன் பண்ணலாம் மேலே பாருங்கள் இன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லை வெயிட் பண்ணுங்கள் அதை நான் காட்டுறேன் இது இதுவரை உங்களுக்கு டெய்லியுமே ஃப்ரீ இன்கம் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட் டே ஒன் ருபி கிடைக்கும் செகண்ட் டே ஒன் ருபி தேர்ட் டே டூ ருபி கிடைக்கும் ஃபோர்த் டே ஒன் ருபி ஃபிஃப்த் டே ஒன் ருபி சிக்ஸ்த் டே ஒன் ருபி செவன்த் டே த்ரீ த்ரீ ருபி கிடைக்காது அண்ட் அதுக்கு அடுத்து நீங்கள் செவன்த் டே உங்களுக்கு மிஸ்டீரியஸ் கிஃப்ட் லைக் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரைக்கும் ஒருத்தரத்தில் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு உண்டானது நான் வந்து டெய்லி செக் இன் பண்ணி கிளைம் பண்ணியாச்சு அண்ட் அதுக்கடுத்து ரிவார்டுன்னு ரிவார்டுன்றது பார்த்தீங்களா ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இதில் கேம் பிளே பண்ணும்போது கேம் ப்ளே பண்ணக்கூடிய நிறைய லிமிட் வச்சிருப்பாங்க ஸோ லிமிட்டை தாண்டிட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு போனஸ் கொடுப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வெல்கம் போனோம் வந்த உடனே உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ருபி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வெப்சைட்டில் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ருப்பி கொடுப்பாங்க அண்ட் அதுக்கு அடுத்து நீங்கள் டெய்லி 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 ஹண்ட்ரட் ஆடர்ஸ் நீங்கள் ஹண்ட்ரட் டைம்ஸ் இதில் கேம் பிளே பண்ணணும் நம்ம பெட் பண்ணவும்ல நார்மலாக ஒரு டைம்னா ஒரு டைம் பெட் பண்ணால் அது பேர் ஒரு ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க போல் நீங்கள் ஹண்ட்ரட் டைம் ஹண்ட்ரட் ஆடர்ஸ் நீங்கள் பெட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட டென் ருப்பீஸ் டெய்லி டெய்லி கிடைக்கும் ஓகேவா ஸோ இது போல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ரிவார்ட்ஸையும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் உங்களுக்கு வந்து எதில் நான் வந்து அந்த மெத்தடை சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா நம்பர் ஒன் மெத்தடன கண்டிப்பாக இதுதான் ஓகேவா என்ன மெத்தடுனா ஃபாஸ்ட் பேரட்டி அப்படிங்கிறது இதில் தான் நான் வந்து உங்களுக்கு அந்த மெத்தட சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ இப்போ இந்த ஃபாஸ்ட் பேரட்டியை கிளிக் பண்ணுங்கள் ஓகே இங்கே பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இப்படி தான் இருக்குது ஓகே ஸோ இது இப்போ டைம் வந்து முப்பது செகண்ட் டைம் ஓடிட்டு இருக்கும் முப்பது செகண்டுக்குள்ளார் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து என்ன கலர் வில போகுது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் வந்து ஆல்ரெடி ஒரு சார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா இங்கே பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் ஓகேவா ஸோ அதாவது இந்த மெத்தேடு சூப்பராக ஒர்க் ஆகுது ஓகேவா ஹண்ட்ரட் நான் வெரிஃபை பண்ணிவிட்டேன் ப்ளே பண்ணியும் பார்த்துட்டேன் ஓகேவா அதனால தான் டெய்லி நான் ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறேன் ஓகேவா என்னன்னா அங்கே பாருங்கள் ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஏபிபி ஏஏபிபின்னா நார்மலாக ரெட்டை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம் க்ரீனை பீன் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் ஒர்க் ஆகுது எல்லா டைமும் ஒர்க் ஆகுதுன்னா எனி டைம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் பிகாஸ் ஒரு ஒரு மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் தான் அந்த மெத்தட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் மதியானம் தான் ஒர்க் ஆகும் நைட்டு தான் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது பட் ஆனால் இந்த மெத்தேடு வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் ஒர்க் ஆகுது நீங்கள் எப்போ நைட்டு ஒரு மணி கூட நீங்கள் எடுத்து கேம் ப்ளே பண்ணலாம் உங்களுக்கு நல்ல அந்த மெத்தடுங்கிறது ஒர்க் ஆகும் இந்த ட்ரெண்டுங்கிறது நல்லா கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம கலர் மேலே தான் அமௌண்ட் வந்து பெட் பண்ண போகிறோம் நம்பர் மேலே கிடையாது கலர் மேலே ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறோம் இப்போ ரெண்டு ரெண்டு கலர் கண்டினியூஸாக ஒரே மாதிரி வருது அப்படின்னா தேர்ட் கலருக்குலே மூணாவது அதுக்கு நீங்கள் அதுக்கு ஆப்போசிட் கலராக அமௌண்ட்டை ப்ளேஸ் பண்ணலாம் லைக் இப்போ ரெண்டு டைம் வந்து பாருங்கள் கண்டினியூஸ் ரெட் வந்திருக்கா ஸோ நம்ம மூணாவது டைம் என்ன பண்ணலாம் ரெட்டு மேலே நம்ம ஆர்டரை வந்து தாராளமாக பிளேஸ் பண்ணலாம் ஓகே அதே போல் ரெண்டாவது ட்ரெண்டு ஸோ ரெண்டு கலர் பாருங்கள் சேமாக வருதா ஸோ அப்போ நான் மூணாவது டைம் என்ன பண்ணலாம் அதுக்கு ஆப்போசிட் கலர் மேலே ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணலாம் இன்னும் கிளியராக சொல்கிறேன் இங்கே ரெண்டு ரெட் வந்திருக்கு மூணாவது டைம் ஆப்போசிட் க்ரீன் மேலே கட்டியிருக்கோம் ப்ராஃபிட் அண்ட் அதே போல் இங்கே ரெண்டு க்ரீன் வந்துருக்கு மூணாவது டைம் அதுக்கு ஆப்போசிட் கலரான க்ரெட் மேலே நம்ம வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் தாங்க மெத்தடு ஓகே அந்த ஃபஸ்ட் மெத்தட் இது தான் இது போல் கிட்டத்தட்ட முப்பது மெத்தட் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு இல்லைங்க முப்பது மெத்தடு ஆகிட்டு இருக்குது அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளை நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா தினம் வந்து நூறுரூவா இரநூறுவா இல்லைங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்க முடியும் ஓகேவா இப்போ சார்ட்டை பார்த்தாச்சு இப்போ நம்ம உள்ளே போயிட்டு கேம் பிளே பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம என்ன சொன்ன மாதிரி ரெண்டு கலர் பாருங்கள் சேமாக வந்திருக்கா ரெட்டு ரெட்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கா ஸோ நம்ம மூணாவது டைம் என்ன பண்ணலாம் க்ரீன் மேலே கட்டும்போது ப்ராஃபிட் ஸோ நீங்கள் முக்கியமான முக்கியமான விஷயம் நீங்கள் பர்ஃபெக்ட் மணி மேனேஜ்மெண்ட் பிளான் ஃபாலோ பண்ணணும் லைக் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் பிளான் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க மணி மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படின்னா நார்மலாக நம்ம எடுத்த உடனே ஒரு கலர் முதல் பத்து ரூபாயிலிருந்து ஆரம்பிப்போம்மா டென் ருபீஸ் நம்ம பெட் பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் டைம் நம்ம என்ன பண்ணுவோம் சப்போஸ் அந்த டென் ருபி லாஸ் போது டுவெண்ட்டி ருபி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம் டுவெண்ட்டி ருபி லாஸ் ஆகும்போது ஃபார்ட்டி ருபி பிளேஸ் பண்ணுவோம் அதுவும் லாஸ் ஆகும்போது எயிட்டி ருபி ப்ளேஸ் பண்ணுவோம் அது லாஸ் ஆகும்போது நூற்றி அறுபது ரூபா அது லாஸ் ஆகும்போது முந்நூற்றி இருபது ரூபா அது லாஸ் ஆகும்போது ஆரூத்தி நாற்பது ரூபா இது தாங்க மணி மேனேஜ்மெண்ட் பிளான் வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேவா இது போல் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு லெவலுக்கு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரிஸ்கை தவிர்க்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க்கை தவிர்க்கலான்னு சொல்ல மாட்டேன் ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் ரிஸ்க் வந்து தவிர்க்கலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்துவிட்டு அந்த மெத்தடுக்குள்ளே வரலாம் நான் என்ன சொன்னேன் ரெண்டு கலர் ஒரே மாதிரி வந்தால் மூணாவது கலர் மேலே ஆப்போசிட் கலர் நம்ம வந்து பெட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் ரெண்டு டைம் ரெட் வந்திருக்கு ஸோ மூணாவது டைம் நம்ம கிரீன் மேலே கட்டும் ப்ராஃபிட் ஓகேவா திருப்பி ரெண்டு கலர் ஒன்றாக எப்போ வருது ஜோடி எப்போ வருதுன்னு பார்க்கணும் அடுத்து இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டு ரெட் வந்திருக்கா ஸோ நம்ம மூணாவது டைம் என்ன பண்ணலாம் இந்த இடத்துல க்ரீன் மேலே பத்துருவா கட்டலாம் பத்து ரூபா இருந்து ஆரம்பிக்கலாம் பத்து ரூபா நூறுரூவா ஐநூறுரூவா ஆயிரம் சொல்லிட்டு உங்களுக்கு இருந்து அமௌண்ட் ஆரம்பிக்கணுமோ அதை ஆரம்பிச்சிக்கலாம் ஓகேவா ஸோ பாருங்கள் அது அதுக்கு அடுத்து ரெண்டு ஜோடி கலர் எங்கே வருதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ரெண்டு டைம் ரெட் வந்திருக்கா ஸோ மூணாவது டைம் நாம் என்ன பண்ணுவோம் க்ரீன் மேலே கட்டுவோம் ப்ராஃபிட்டு அடுத்து ஜோடி கலர் எங்கே வந்து பார்க்கலாம் ரெண்டு கலர் ஒரே மாதிரி இங்கே பாருங்கள் ரெண்டு டைம் க்ரீன் வந்திருக்கு ஸோ அப்போ நம்ம மூணாவது டைம் என்ன பண்ணுவோம் ரெட்டு மேலே ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுவோமா ப்ராஃபிட்டு ரெட்டு வந்துருச்சு லாபம் அதுக்கடுத்து அடுத்த ஜோடிக்கில் இங்கே பாருங்கள் ரெட்டு இங்கே ரெண்டு டைம் வந்திருக்கா ஸோ மூணாவது டைம் என்ன பண்ணுவோம் க்ரீன் மேலே பத்து ரூபா கட்டும் ப்ராஃபிட் அதே இப்போ பாருங்கள் மணி மேனேஜ் பிளான் இங்கே ஒர்க் ஆகுது ஸோ அடுத்து நீங்கள் கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் க்ரீன் வந்திருக்கா ஸோ நம்ம மூணாவது டைம் என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல ரெட்டு மேலே பத்து ரூபா கட்டும் ஸோ க்ரீன் விழுந்து நம்மளுக்கு லாஸ் ஆயிடுச்சு திருப்பி என்ன பண்ணுவோம் அதே ரெட்டு மேலே இருபது ரூபா கட்டுவோமா பாருங்க ரெண்டு வந்து ப்ராப்ரோ நம்மளுக்கு ப்ராஃபிட் ஸோ ரெண்டாவது டைம் இருபது ரூபா கட்டும்போது நமக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் நாற்பது ரூபா கிடைக்குமா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரெட்டு கட்டும்போது லாஸ் ஆகி ரெண்டாவது டைம் ரெட்டு கட்டும்போது நம்மளுக்கு நாற்பது ரூபா லாபம் கிடச்சி தப்போ இது நீங்கள் முப்பது ரூபா நம்மளுக்கு லாபம் மட்டும் பத்து ரூபா கிடச்சிருக்கும் ஸோ இது மாதிரி தான் நம்ம மணி மேனேஜ்மெண்ட் பிளானை யூஸ் பண்ணணும் ஸோ இவ்வளோ தாங்க ட்ரி இந்த மெத்தடே ஓகேவா ஸோ சூப்பரான மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க டக்குன்னு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ப்ரோ நாங்கள் இந்த டெ மெத்தடெலாம் யூஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கிறோம் ஆனால் இன்னொரு விஷயம் ப்ரிடிஷன் குரூப் இருக்குன்னு சொன்னீங்களா அது கேட்டிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குன்னு சொல்லிட்டு அஃபிஷியல் ப்ரொடிக்ஷன் குரூப் இருக்குது ஓகேவா அதில் சூப்பரான ப்ரொடிக்ஷன் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு ஒரு நாளைக்கு மூணு டைம் வந்து போயிட்டு போயிட்டுருக்கு ஓகேவா ஸோ அந்த ப்ரொடிக்ஷன் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுலேயும் உங்களால் நல்லா ஷார்ட் ஷார்ட் ஆன் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதிகளவில் நீங்கள் நல்ல ஒரு இன்கம் வந்து ஆன் பண்ணலாம் சப்போஸ் உங்களால் எப்படி கேம் பிளே பண்ண முடியல அப்படின்னா அந்த ப்ரொடிஷன் ஃபாலோ பண்ணி கூட ஆன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இனிமேட்டு வந்து பார்த்தோனா வந்து ரெகுலரான இந்த மெத்தடெலாம் ஒன் பை ஒன் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்த்து எல்லா மெத்தடையும் யூஸ் பண்ணுங்கள் தான் டெய்லியும் ஐயாயிரம் பத்தாயிரம் நான் ஆன் பண்ணுற மாதிரி உங்களாலே ஆன் பண்ண முடியும் அன்னை இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சிறப்பான வீடியோட சந்திக்கலாம் தேங்க்யூ